தொண்டு செய்யும் தொண்டர்களை மனமாற வாழ்த்துவதாக ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் பாராயண நூலை படிக்கிறார்கள். சிவபுராணத்தை அன்பர் மூர்சன் லபிட்டி அவர்களும், கீர்த்தி திரகவலை என் நடராஜன் அவர்களும், போற்றி திராகவலை அன்பர் மாதவன் அவர்களும், திருமந்திர உபதேசத்தை கலிபெருமாள் அவர்களும், சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை கிருஷ்ணசாமி அவர்களும், கோளறு பதிகத்தை சுப்பன் செட்டியார் அவர்களும், விநாயக அகவலை அன்பர் நல்லவண்ட அவர்களும் பாராயணம் செய்கிறார்கள் கேட்கிறோம். அவர்களெல்லாம் நீடு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அன்பர் வீரா அவர்கள் லண்டனில் நம்ம அன்பர்களுக்கு நல்ல உதவி செய்திருக்கிறார். மிக்க ஆர்வம் உள்ளவர் என்று அவர் தம் கருத்துக்களை, தம் அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். நம்ம அன்பர்களுக்கு உதவி செய்ததை பற்றி நன்றி கலந்த வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நீடு வாழ வென்று வாழ்த்துகிறேன். இந்த சங்கம் முற்று பெற்ற முனிவர்களை அறிமுகம் செய்யும், அவர்களுடைய ஆசி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும். காரணம், அவர்கள் என்றும் எந்த நேரத்திலும் நினைப்பதற்கும் முன்னாகி நிற்க முயன்னு சொல்வார்கள். எந்த நேரத்திலும் வந்து அருள் செய்யக்கூடியவர்கள். நாமெல்லாம் செத்தவனை சொல்ல மாட்டோம். நாம் எவள் புகழ் வாய்ந்தவனாக இருந்தாலும் சரி, உலகமே ஏற்று உலகமே போற்றக்கூடியவனாக இருந்தாலும் சரி, செத்தவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது நம்ம ராமலிங்க சாமிகளோ, திருமதி தேவரோ, மாணிக்க வாசகனோ, திருஞான சம்மதம் அவையார் யாராக இருந்தாலும் முற்றுவிட்டவர்களுடைய பெருமையை எடுத்து பேசுகிறோம். ஏன் அதை எடுத்து பேச வேண்டும்? இப்போ கருள்பா சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் அதை படியுங்கள், பாராயணம் செய்யணும்னு சொல்கிறோம். நூலை தொடரும்போதே ராமலிங்க சாமியில் பார்ப்பார், நோக்கம் என்னன்னு கேட்பார். அதை எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய தரக்கூடியவர்கள். அருள்பாவை படித்து தான் அந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பாராயணம் செய்தால் நன்மை தீமை உணர முடியும். முத நண்பன் யார், பகைவன் யார் என்று அறிவதற்கு அறிய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.